தமிழகத்தில் தளர்வுகளுடன் கூடிய ஊரடங்கு அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை நீட்டிப்பு. நர்சரி பள்ளிகளை திறக்கவும் பொருட்காட்சிகளை நடத்தவும் தமிழக அரசு அனுமதி. மயிலாடுதுறையில் கனமழையால் சம்பா பயிர்கள் வயலில் சாய்ந்து சேதம். கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளும் மழையில் நனைந்ததால் விவசாயிகள் வேதனை. கூடலூரில் கடும் பனிப்பொழிவால் தேயிலை செடிகள் பாதிப்பு. ஸ்பிரிங்க்லர் மூலம் தண்ணீர் பாய்ச்சி செடிகள் கருகுவதை தடுக்க நடவடிக்கை. கரைவெட்டி பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் தொடக்கம். லடாக்கிலிருந்து வரும் வரிதலை வாத்து அதிக அளவில் காணப்படுவதாக தகவல். தமிழகத்தில் நாளை முதல் 1ஆம் ஆண்டு MBBS வகுப்புகள் தொடக்கம். கொரோனா விதிகளுக்கு உட்பட்டு நடத்த மருத்துவ கல்வி இயக்குநரகம் உத்தரவு. நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் தென் தமிழக மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல்.